யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் ரொம்ப லேட்டாக தான் போட்டுருக்கேன் நினைக்கிறேன். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீடியோ லேட்டாக தான் போட்டிருக்கோம். இதை நான் வந்து முன்னாடியே போட்டுருக்கணும், ஒரு அஞ்சாறு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ போட்டுருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போடுறேன். இது வரைக்கும் இப்போ ஒரு நான் ஃபெடரலில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் எடுத்து சுற்ற போகிறேன். இது அது என்ன பண்ணுறது, எடுக்கலை, சுற்றி எடுக்க போகிறேன். ஓகே, ஸ்கார்பியோ பண்டில், அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு எடுங்க. எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. எதுவுமே ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், நம்ம வந்து கிட்டக்க போய் அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும் சே இதுக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு. நான் டபுள் மீனிங்லாம் பேசுகிறேன், சிங்கிள் மீனிங்ல தான் பேசுகிறேன். எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் தான் பிடிச்சிருக்குது. மற்ற எதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல, அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் செட் ஆஃப் த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்லேயும் இந்த ஒரு எமௌண்ட் தான் பிடிச்சிருக்குது, மற்ற எந்த எமௌண்ட்டும் எனக்கு பிடிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி சொல்கிறது, சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் சூப்பராக கெத்தாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது அதோட அவனோட அந்த இது எப்படி சொல்கிறது, ஆன்மாவாக ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். அதோட தேல்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்னர் போட்டு குடிக்கிறான், பைப்பில் நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டு, இது ஒரு எமௌண்ட்டாக என்ன தெரியலையே, தெரிலங்க, ஏதோ ஒரு எஃபெக்ட்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. மற்றபடி ஃபஸ்ட் உள்ள எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் மேலே உள்ளதில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் பண்டல் மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ சூப்பராக இருக்குதுங்கிற, அப்புறம் நாங்கள் எடுத்துடலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை பாருங்கள், நானே கடுப்பாகிட்டேன் அந்த பண்டலை எடுத்து முடித்ததுக்கப்புறம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் சென்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டு இது, அதை மட்டும்தான் வந்து கேன்சல் கொடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இவங்க ஆல்ரெடி இந்த பண்டலோட சேர்த்து அந்த ரெட் கலர் பேனர் அவதார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கேன்சல் கொடுத்துட்டு மற்றதை எடுக்கலாம்னு பார்த்தேன். அப்போ சீக்கிரம் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கே ஆப்போசிட்டாக மாறி வச்சுங்க. நான் எதுவுமே பண்ணாமல் ஸ்பின் பண்ணியிருந்தால் கூட கிடச்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது இந்த கிரேனாகாரங்க பொறுத்த வரைக்குமே நம்ம எதனா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம்னு வச்சு, ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுங்களேன், அவங்க இதை பார்த்துருவாங்க. எப்பாரு நாங்களாம் வேணால் உனக்கு எதனா கொடுப்போம், பார்த்து கொடுத்தா தான் உண்டு சீக்கிரமே. நீயா வந்து எதனா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினச்சினா நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. சரி மக்களே, இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணுறோம், நீங்கள் இதனால் வந்து பாவம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம பேசுகிறது, இந்த நாளில் அந்த ஈவெண்ட் வீடியோக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவே சொல்ல மாட்டேன் மேக்ஸிமம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே வீடியோக்கு மட்டும்தான் நம்ம கேம் பிளே பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணட்டோம், நம்ம பேச்செல்லாம் பார்த்துட்டு பேச்சை விட கேம் பிளே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், இல்லையா விட்டுட்டோம் அப்படின்னு நான் விட்டுருவேன். அதனால் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் பண்ணாமல் இருக்கிறதும் உங்கள் விருப்பம். ஓகேங்களா, நான் சொல்லிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் அழுத்தி அடிச்சு சொல்லவே மாட்டேன் சரிங்களா. அப்புறம் இது வரைக்கும் எவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு மந்த்லி போட்டிருந்தாங்க, அப்படியுமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் பத்தலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு திரும்ப ஒரு மாப்பிள்ளை கால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி போட்டு விடுமாப்பிள்ட்டு அவன்ட்டே போட்டு விட சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஸ்பின் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணேன். என்னடா இவ்வளோ நேரம் ஸ்பின் பண்ணாமல் இருக்கிறேன், என்னமோ ஆயிடுச்சுங்க. இருங்க இருங்க இருக்க இருக்குங்க, ஒன்றும் இல்லை, யோசிச்சிருப்போம் போல. அந்த நேரத்தில் நான் என்ன வேறு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்னும் கொடுக்க மாட்டாங்களே, இதுக்கு முன்னாடி சீக்கிரமே கொடுத்தாங்களே, ஏன்டா அப்படி பண்ணுறாங்க போலன்னு யோசிச்சிருப்போம் போல. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே என்னோட அந்த போதித்தமர் மைட்டை வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இல்லை, காமெடியாக பேசுகிறேன் நினச்சிக்கிட்டு உங்களை நான் வெறுப்பேற்றக் கூடாது. இப்போ இதுக்கப்புறம் அந்த வீடியோவில் அதான் ஆல்ரெடி ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடல, அதை பற்றியே பேசிக்கிறேன். 199 டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ஒத்த வாயில் நல்லா வந்துச்சு எனக்கு. அப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ அந்த கழுவு கழுவி ஊற்றினேன், ஏன்டா என்னடா இவ்வளோ டைமண்ட் கொடுக்குறேன், ரெண்டே ரெண்டு மேஜிக் ஊப்பு அதுவும் ஃப்ரேக்மெண்ட் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. எப்படியும் கடைசியில் ஒரு ஸ்பின் பண்ணால் கொடுத்துருவாங்க தெரியும், ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அதை கவனிக்காமல் லூஸ் பையன் மாதிரி இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணியிருக்கணும். எல்லாத்தையும் இந்த 10 ஸ்பின்னு கோல்ட் ராயில் எல்லாத்துலேயும் அந்த ஸ்பின் பண்ணிட்டு வருவோம் பார்த்தீங்களா, பழைய காலத்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் அதை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருக்கணும். ஆனால் நான் என்ன நினச்சிட்டேன், இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பின் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு இந்த இலவரத்தை இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், டேய் கண்ணா இந்த ஒரு ஸ்பின்னு தான்டா இருக்குது, நீ இதுக்கப்புறம் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணா என்ன பண்ணாட்டேனடா ஏட்டா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு இது எப்படி தெரியுமா இருக்குது, இதுக்கப்புறம் நீ வயசுக்கு வந்தாண்ணா வராட்டின்னா அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ காமெடியெலாம் முடிச்சாச்சு. இதுக்கு கேஜ் இந்த பண்டலை வந்து நான் வெறும் 900 டைமண்ட் 1000 டைமண்ட்டுக்குள்ளே எடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்களும் எடுக்கலாம், ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன், இந்த பண்டலை எடுத்ததுக்கப்புறம் மொக்கையாக தான் தெரியும். அதை வந்து இப்போ நம்ம இந்த ஈவோ கன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, AK M10 அது மாதிரி இந்த கனையை நம்ம மேக்ஸ் பண்ணணும் சரிங்களா. கண்ணுங்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸே நம்ம மேக்ஸ் பண்ணணும், மேக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்களா அந்த எல்லோ கலரு அப்புறம் அந்த கத்திரிப்பு கலரு
அப்புறம் அதெல்லாம் இருந்துச்சுல ரிக்டர், அதெல்லாம் ஒன்று ஒன்றா மேக்ஸ் பண்ணால் மட்டும்தான் எல்லாத்தையுமே எடுக்க முடியும். எப்படியும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000 டைமண்டுக்கு மேலே ஆயிரும். அதனால 4000 டைமண்டு நம்ம செலவு பண்ணலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எடுங்க, கையில் இருந்துச்சுன்னா. இல்லை அப்படின்னா வேறு எதுனா வேலை பண்ணி எடுக்கணும்னு நினைக்காதீங்க, நான் வந்து சொல்லாமல் சொல்கிறேன் சரிங்களா. காசு இல்லாமல் எதுவும் கடன் வாங்குறது இதெல்லாம் தப்பு, அந்த இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இருந்தால் எடுங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் இந்த பாருங்கள் இருக்கிறத வச்சு எடுத்து சும்மா ஒரு வீடியோக்காக போட்டேன், அவ்வளோதான், இதுக்கு மேலாம் எதுவும் பண்ண மாட்டேன். சப்போஸ் நம்மள்கிட்ட எதுனா வந்து பழையபடி டைமண்டு காசுலாம் வந்துச்சுன்னா பார்க்கலாம், அது அதுக்கு வாய்ப்பு இல்லை. வீடியோ போகிறதுக்கெல்லாம் இதுக்கப்புறம் வியூஸ் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் என்றைக்குமே முயற்சியை கைவிட மாட்டேங்க. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ வந்து தோத்துட்டே தோத்துட்டேன்னு சொன்னாலும் தோத்துட்டே அப்புறம் என்ன, அந்த மாதிரி கதை தான். சரி ஓகேங்க, சும்மா சொன்னேன், பார்க்கலாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். போயிட்டு வர மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எச்சரிக்கையாக நான் போட்ட ஒரு வீடியோ தான், பார்த்து எடுங்க அப்படிங்கிறதுக்காக சரிங்களா. பை கைஸ் அண்ட் லவ் யூ, லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், பை. சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.